அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கொள்ளது பன்னிரெண்டாம் வகுப்பு அரசியல் அறிவியல் என்ற புத்தகத்திலிருந்து அழகு நான்கு இந்திய நீதித்துறை என்ற பாடத்தில் இருக்கிற மிக முக்கியமான முப்பது மாதிரி வினாவிடைகளை பகுதி ஏழிலிருந்து பார்க்கொள்ளும் ஏற்கனவே நாம் டுவெல்த் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கிலிருந்து அழகு ஒன்றுலேருந்து மூணு வரை மாதிரி வினாவிடைகளை பார்த்துருக்குறோம் அந்த வினாவிடைகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்கோங்க மேலும் புதிதாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல்சூம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க நீங்கள் பெல்சூம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் முதல் கேள்வி பொறுத்துக்க திவானி குவாஷா திவானி மசலிம் திவானி ரியாசத் திவானல் மசாலிம் அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து நீதித்துறையை வந்து ப பல்வேறு பெயர்களுக்கு அந்த அன்றைய காலகட்ட பெயர்களை அழைச்சிருந்தாங்க இதில் திவானி குவாசான்னா என்னென்னா நடுவரை குறிக்கும் திவானி குவாசா நடுவர் திவானி மசாலிம் என்பது அதிகாரத்துவத்தின் தலைவர் திவானி ரியாசத் திவானி ரியாசத்னா தலைமை நீதிபதி திவானல் மசாலிம் நீதி திவானல் மசாலிம்னா மேல்முறையீட்டு உச்ச நீதிமன்றம் அப்போது முதல் கேள்விக்கு சரியான உடைய ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு மூணு நாலு சரி திவானி குவாசனா நடுவரை குறிக்கும் திவானி மசலிம்னா அதிகாரத்துவத்தின் தலைவர் திவானி ரியாசத் தலைமை நீதிபதி திவான் அல் மசலிம் திவான் அல் மசாலிம் என்பது மேல்முறையீட்டு உச்ச நீதிமன்றம் மேல்முறையீட்டு உச்ச நீதிமன்றம் ரெண்டாவது கேள்வி பொறுத்துக திவானி ரிசாலட் திவானி ரிசாலட் சத்ரே ஜகான் நீதிமன்றம் திவானி ரியாசட் குவாசி உல் குசாட் அப்போது திவானி ரிசாலட் என்பது திவானி ரிசாலட் என்பது குடிமியல் வழக்குக்கு உச்ச நீதிமன்றம் சத்ரே ஜகான் நீதிமன்றம் என்பது மாநில தலைமை நீதிமன்றம் தலைமை நீதிபதி நீதிமன்றம் திவானி ரியாசட் என்பது தேச துரோக வழக்குகள் நீதிமன்றம் குவாசி உல் குசாட் என்பது அரசின் நீதிமன்ற தலைமை அலுவலர் திவானி ரிசாலட்னா குடிமியல் வழக்குக்கு உச்ச நீதிமன்றம் ஜகான் நீதிமன்றம் என்பது மாநில தலைமை நீதிபதி நீதிமன்றம் திவானி ரியாசட் ரியாசட்னா தேச துரோக வழக்குகள் நீதிமன்றம் குவாசி உல் குசாட் என்பது அரசின் நீதிமன்ற தலைமை அலுவலகம் அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு சரி மூன்றாவது கேள்வி கிழக்கிந்திய கம்பெனி முதலாம் ராணி எலிசபெத்தின் சாசன சட்டத்தின் மூலம் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு எப்பொழுது கிழக்கிந்திய கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முதலாம் ராணி எலிசபெத்தினுடைய சாசன சட்டத்தின் மூலம் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு எப்பொழுது சரியான விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி அறநூறில் தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து கம்பெனி பதிவு செய்தது கிழக்கிந்திய கம்பெனி முதலாம் ராணி எலிசபத்தின் சாசன சட்டத்தின் மூலம் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறுநூறு அடுத்த கேள்வி இங்கிலாந்து அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு எது பாம்பே வழக்கா அசண்டினா வழக்கா மதராஸ் வழக்கா டெல்லி வழக்கா இங்கிலாந்து அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு எது சரியான ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே அசாண்டினா வழக்கு ஐந்தாவது கேள்வி அசாண்டினா வழக்கு நடந்த ஆண்டு எப்பொழுது சரியானடைய ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சில் அசாண்டினா வழக்கு நடந்த ஆண்டு சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் எந்த சாசன சட்டம் மதராஸ் மாநகராட்சி அமைப்பதற்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் அளித்தது எந்த சாசன சட்டம் மதராஸ் மாநகராட்சி அமைப்பதற்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் அளித்தது சாசன சட்டம் சிக்ஸ்டீன் எயிட்டி செவன் சாசன சட்டம் சிக்ஸ்டீன் எயிட்டி செவன் தான் மதராஸ் மாநகராட்சி அமைப்பதற்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் அளித்தது பாம்பே மீது கிழக்கிந்திய கம்பெனி பாம்பே மீது கிழக்கிந்திய கம்பெனி நீதித்துறை அதிகாரம் செலுத்த எந்த சாசன சட்டம் அதிகாரம் அளித்தது பாம்பே மீது பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நீதித்துறை அதிகாரம் செலுத்துவதற்கு எந்த சாசன சட்டம் அதிகாரம் அளித்ததுன்னா சரியான விடை ஆப்ஷன் சி சாசன சட்டம் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி எயிட் சாசன சட்டம் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி தான் பாம்பே மீது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நீதித்துறை அதிகாரம் செலுத்த சாசன சட்டம் அளித்தது அதிகாரம் அளித்தது அடுத்த கேள்வி எந்த ஆண்டு பிரகடனம் ஆங்கிலேய சட்டத்தை பம்பாயில் அறிமுகப்படுத்தியது எந்த ஆண்டு பிரகடனம் ஆங்கிலேய சட்டத்தை பம்பாயில் அறிமுகப்படுத்தியதுன்னா சிக்ஸ்டீன் செவன்டி டூ ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு பிரகடனம் தான் ஆங்கில ச சட்டத்தை பம்பாயில் அறிமுகப்படுத்தியது அடுத்த கேள்வி இந்தியாவின் முதலாவது கவர்னர் ஜெனரல் யார் இந்தியாவின் முதலாவது கவர்னர் ஜெனரல் யார்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆப்ஷன் டி வாரன் எஸ்டிங்ஸ் இந்தியாவின் முதலாவது கவர்னர் ஜெனரல் யார் பதவி வகித்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா வாரன் எஸ்டிங்ஸ் கல்கத்தாவில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஒரு உச்ச நீதிமன்றம் உச்சநீதிமன்ற நீதி நிர்வாகம் அமைக்க மன்னருக்கு அதிகாரம் அளித்த சட்டம் எது கல்கத்தாவில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி மூணில் ஒரு உச்சநீதிமன்ற நீதி நிர்வாகம் அமைக்க மன்னருக்கு அதிகாரம் அளித்த சட்டம் எது சரியானடை ஆப்ஷன் ஏ ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டு வாரநெஸ்டிங் காலத்தில் தான் இது கொண்டு வரப்பட்டது இந்த ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு தான் கல்கத்தாவில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஒரு உச்சநீதிமன்ற நீதி நிர்வாகம் அமைக்க மன்னருக்கு அதிகாரம் அளித்தது ரெகுலேட்டிங் ஆக்ட் மதராஸ் உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு எப்பொழுது மதராஸ் உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு எப்பொழுது இந்த மூன்று கேள்வியும் ப்ரீவியஸில் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்காங்க மதராஸ் உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு எப்பொழுதுன்னா எயிட்டீன் நாட் ஒன் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றுல மதராஸ் உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்டது அடுத்த கேள்வி பம்பாய் உச்ச நிறுவப்பட்ட ஆண்டு எப்பொழுது பம்பாய் உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு சரியானுடைய ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு அப்போது பம்பாய் உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு மதராஸ் உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று காரன்வாலிஸ் பிரபு சட்ட விதிகள் தொகுப்பை ஒன்றினை தயாரித்த ஆண்டு எப்பொழுது காரன் வாலிஸ் பிரபு சட்ட விதிகள் தொகுப்பு தயாரித்த ஆண்டு எப்பொழுது சரியான விடை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு அப்போது சட்ட விதிகள் தொகுப்பை உருவாக்கம் யார் காரன் வலைசு உருவாக்கிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு அடுத்த கேள்வி கூற்று ஒன்று கூற்று ரெண்டு ரெண்டு கூற்று தந்திருக்காங்க கூற்று ஒன்று இந்திய உயர்நீதிமன்ற சட்டம் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் இந்திய உயர்நீதிமன்ற சட்டம் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் கல்கத்தா மதராஸ் பம்பாய் ஆகிய நகரங்களில் நீதி வழங்கும் அதிகாரம் கொண்ட உயர் நீதிமன்றங்களை அமைக்க மன்னருக்கு அதிகாரம் அளித்தது கூற்று ரெண்டு இந்திய உயர் நீதிமன்ற சட்டம் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் உச்சநீதிமன்ற முறை ஒழிப்புக்கு இட்டு சென்றது இதில் எது சரியா கூற்று ஒன்று சரியா கூற்று ரெண்டு சரியானா சரியானுடைய ஆப்ஷன் சி கூற்று ஒன்று ரெண்டு சரி இப்போ இந்திய நீதிமன்ற சட்டம் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் என்ன பண்ணுதுன்னா கல்கத்தா மத்ராஸு ச கல்கத்தா மதராஸ் பாம்பே கல்கத்தா மட்ராஸ் பாம்பேவில் வந்து உயர்நீதிமன்றம் அமைக்க வழி மன்னருக்கு அதிகாரம் அளித்தது அதே போல கூற்று ரெண்டு இந்திய உயர்நீதிமன்ற சட்ட எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன்படி உச்ச நீதிமன்ற முறை வந்து ஒழிப்புக்கு இட்டு சென்றது பதினைந்தாவது கேள்வி இந்தியா விடுதலை அடைந்து அரசமைப்பு ஏற்கப்பட்ட காலகட்டத்தில் எத்தனை உயர் நீதிமன்ற உயர்நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டிருந்தன இந்தியா விடுதலை அடைந்து அரசமைப்பு ஏற்கப்பட்ட காலகட்டத்தில் எத்தனை உயர் நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டிருந்தன சரியான விடை ஆப்ஷன் சி ஏழு உயர் நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டிருந்தன கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது சரியான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பதினேழாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது ஒரு நான்கு வந்து பாயிண்ட் கொடுத்துருக்காங்க நாலு முக்கியமான கூற்று இந்த நான்கு முக்கியமான கூற்றுல எது எதுன்னு சரின்னு கேட்டிருக்காங்க கூற்று ஒன்று இறுதிக்கட்ட மேல்முறைக்கா மேல்முறையீட்டுக்காக இறுதிக்கட்ட மேல்முறையீட்டுக்காக பிரிந்து செல்லாமல் இந்தியாவிலேயே மேல்முறையீடு செய்யும் ஒரு அனைத்திந்திய தலைமை நீதிமன்றத்தின் தேவையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உணர்ந்தவர் சர் ஹரிசிங் கோர் ஆவார் கூற்று ரெண்டு கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது கூற்று மூணு கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் தொடங்கப்பட்ட போது ஒரு தலைமை நீதிபதியையும் ஆறு நீதிபதிகளையும் கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்த நீதிமன்றம் இந்தியாவின் உச்ச நீதிமன்றமாக ஆனது கூட்டாட்சி நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் ஆனது அப்போ பதினேழாவது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்துமே சரிதாங்க அப்போ இறுதிக்கட்ட மேல்முறையீட்டுக்காக பிரிந்து செல்லாமல் இந்தியாவிலேயே மேல்முறையீடு செய்யும் ஒரு அனைத்திந்திய தலைமை நீதிமன்றத்தின் தேவையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உணர்ந்தவர் யார்னா சர் ஹரிசிங் கோர் ஆவார் சரி கூற்று ரெண்டு கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சரி கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் தொடங்கப்பட்ட போது ஒரு தலைமை நீதிபதி பிளஸ் ஆறு நீதிபதிகளையும் கொண்டிருந்தது சரி நான்காவது குற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்த நீதிமன்றம் அதாவது கூட்டாட்சி நீதிமன்றம் இந்தியாவின் உச்ச நீதிமன்றமாக ஆனது அப்போ இந்த நாலு குற்றமே சரி அடுத்த கேள்வி இந்திய சுதந்திர சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்பொழுது சரியான ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய சுதந்திர சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அடுத்த கேள்வி பிரபுக்கள் நீதிமன்ற மேலவை ஒழிப்பு கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்ற அதிகார விரிவாக்க சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்பொழுது பிரபுக்கள் நீதிமன்ற மேலவை ஒழிப்பு கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்ற அதிகார விரிவாக்க சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்பொழுது சரியான ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பிரபுக்கள் நீதிமன்ற மேலவை ஒழிப்பு கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்ற அதிகார விரிவாக்க சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு நைன்டீன் ஃபார்ட்டி நைன் இருபதாவது கேள்வி இந்திய உச்சநீதிமன்றத்தை நிறுவ வழி செய்ய வழி செய்த சட்ட விதி எது இந்திய உச்ச உச்சநீதிமன்றத்தை நிறுவ வழி செய்தன்னு வந்திருக்கணும் டைப்பிங் மிஸ்டேக் பார்த்துக்காங்க இந்திய உச்சநீதிமன்றத்தை நிறுவ வழி செய்த சட்ட விதி ஆர்டிக்கிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் தான் என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில் ஒரு உச்ச நீதிமன்றத்தை நிறுவ வழி செய்கிறது ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இந்திய அரசமைப்பு எத்தனை அடுக்கு நீதித்துறை அமைப்பினை வழங்குகிறது இந்திய அரசமைப்பு எத்தனை அடுக்கு நீதித்துறை அமைப்பினை வழங்குகிறதுனா இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து மூன்று அடுக்கு நீதித்துறை அமைப்பினை வழங்குகிறது ஒன்று உச்ச நீதிமன்றம் ரெண்டு உயர் நீதிமன்றங்கள் மூணு மாவட்ட நீதிமன்றங்கள் இதுதான் மூன்று அடுக்கு நீதித்துறை அமைப்பு இந்திய அரசமைப்பு எத்தனை அடுக்கு நீதித்துறை அமைப்பினை வழங்குகிறது மூன்று அடுக்கு நீதித்துறை அமைப்பினை வழங்கிறது ஒன்று உச்ச நீதிமன்றம் ரெண்டு உயர் நீதிமன்றம் மூன்று மாவட்ட நீதிமன்றங்கள் ஸோ இதுதான் மூன்று அடுக்கு நீதித்துறை அமைப்பு அடுத்த கேள்வி அரசமைப்பின் காவலன் என்று அழைக்கப்படுவது எது உயர் உச்ச நீதிமன்றமா நாடாளுமன்றமா சட்டமன்றமா அரசமைப்பின் காவலன் என்று அழைக்கப்படுவது சரியான ஆப்ஷன் பி பார் பாம்பே உச்ச நீதிமன்றம் இந்திய கூட்டாட்சி இரட்டை ஆட்சி அமைப்பு முறை கொண்டிருந்தாலும் இந்திய கூட்டாட்சி இரட்டை ஆட்சி முறை அமைப்பு கொண்டிருந்தாலும் இரட்டை நீதித்துறை அமைப்பை கொண்டிருக்கவில்லை உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றமும் அரசமைப்பின் கீழ் ஓர் ஒருங்கிணைந்த நீதித்துறையாக செயல்பட்டு அனைத்து குடிமையியல் அல்லது குற்றவியல் வழக்குகளுக்கு தீர்வு காண்கிறது தீர்வு வழங்கும் முறையில் வேறுபாடுகளை களைவதற்காக இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறியவர் யார் ஜவஹர்லால் நேருவா மகாத்மா காந்தி சர்தார் வல்லபாய் பட்டேலா டாக்டர் பி ஆர் அம்பேத்கரா சரியான விடை இருபத்தி மூணாவது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் டி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்தியா இந்திய கூட்டாட்சி இரட்டை ஆட்சி அமைப்பு முறை கொண்டிருந்தாலும் இரட்டை நீதித்துறை அமைப்பை கொண்டிருக்கவில்லை உயர்நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அரசமைப்பின் கீழ் ஒரு ஒருங்கிணைந்த நீதித்துறையாக செயல்பட்டு அனைத்து குடிமையியல் அல்லது குற்றவியல் வழக்குகளுக்கு தீர்வு காண்கிறது தீர்வு வழங்கும் முறையில் வேறுபாடுகளை களைவதற்காக இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறியவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அடுத்த கேள்வி கூற்று ஒன்று கூற்று ரெண்டு கூற்று ஒன்று உச்ச நீதிமன்றமானது இந்திய அரசமைப்பு பகுதி ஐந்து அத்தியாயம் நாலு மூலம் நிறுவப்பட்டுள்ளது கூற்று ரெண்டு அரசமை உறுப்புகள் நூற்றி இருபத்தி நாலு முதல் நூற்றி நாற்பத்தி ஏழு வரை இந்திய உச்சநீதிமன்றத்தின் வடிவம் மற்றும் அதிகார வரம்புகள் குறித்து கூறுகின்றன இப்போ இருபத்தி நாலாவது கேள்விக்கு சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கூற்று ஒன்று ரெண்டு சரி அப்போது கூற்று ஒன்று என்ன உச்சநீதிமன்றமானது இந்திய அரசமைப்பு பகுதி ஐந்து பார்ட் ஃபைவ் அத்தியாயம் நாலு மூலம் நிறுவப்பட்டுள்ளது சரி கூற்று ரெண்டு அரசமைப்பு உறுப்புகள் அதாவது ஆர்டிக்கல் ஒன் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஒன் ஃபார்ட்டி செவன் வரை பார்த்தீங்கன்னா இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய வடிவம் அதிகார வரம்புகள் குறித்து கூறுகின்றன அப்போது கூற்று ஒன்று ரெண்டு சரி அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தில் இருந்த நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு டூ தௌசண்ட் எயிட்டில் உச்சநீதிமன்றத்தில் இருந்த நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க சரியான ஆப்ஷன் ஏ முப்பது நீதிமன்ற நீதிபதிகள் இருந்திருக்காங்க டூ தௌசண்ட் எயிட்டில் அடுத்த கேள்வி பட்டியலினத்தைச் சேர்ந்த கேஜி ஜி பாலகிருஷ்ணன் அதாவது ஒரு பட்டியல் சேர்ந்த ஒரு நபர் வந்து முதல் முறையாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு பட்டியலினத்தை சேர்ந்த முதல் நபர் யார்னால் கேஜி பாலகிருஷ்ணன் பட்டியலினத்தை சேர்ந்த கேஜி ஜி பாலகிருஷ்ணன் முதல் முறையாக உச்ச நீதிபதியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் டி ரெண்டாயிரம் அப்போ டூ தௌசண்டில் தான் பட்டினத்தை சேர்ந்த கேஜி பாலகிருஷ்ணன் என்பவர் முதல் முறையாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டார் அடுத்த கேள்வி பட்டினத்தை பட்டியலினத்தை சேர்ந்த கே ஜி பாலகிருஷ்ணன் முதல் தலைமை நீதிபதியாக உயர்ந்த ஆண்டு எப்பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தில் அதே முதல் தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு எப்பன்னா ரெண்டாயிரத்தி ஏழு பட்டினத்தை சேர்ந்த கேஜி பாலகிருஷ்ணன் முதல் தலைமை நீதிபதியாக உயர்ந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழு அதே உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரம் அடுத்த கேள்வி இந்திய உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு எப்பொழுது சரியான ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி ஜனவரி இருபத்தி எட்டு இந்திய உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதி ஓய்வு பெறும் வயது என்ன உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு ஓய்வு பெறும் வயது என்ன சரியான உடைய ஆப்ஷன் டி அறுபத்தஞ்சு வயதில் வந்து ஓய்வு பெறுவாங்க உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற தலைமை நீதிபதி எந்த எந்த வயதில் ஓய்வு பெறுவாங்க அறுபத்தஞ்சு வயதில் அடுத்த கேள்வி உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது என்ன உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது என்ன உடைய ஆப்ஷன் ஏ அறுபத்தி ரெண்டு வயதில் ஓய்வு பெறுவாங்க உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வந்து ஹைகோர்ட் வந்து நீதிபதிகள் வந்து ஜட்ஜஸ் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ரெண்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் நீதி ஓய்வு பெறும் வயது வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐந்து இதோட இந்த வீடியோவில் இருக்கிற மிக முக்கியமான முப்பது மாதிரி வினாவிடைகளை பார்த்துருக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி டிஎன்இபி அதர் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோவுக்கான பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒலிம்பியா அகாடமி டாட் இன் என்ற வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாங்க டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்துக்காங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறங்களோ அதை விட பல மடங்கு டெஸ்ட் போடணுங்க டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் வந்து டெஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஜஸ்ட் அப்படியே படிச்சுன்னு மட்டும் போயிட்டு இருக்காதுங்க நீங்கள் படிக்கிறத டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுடைய தரத்தினுடைய அடுத்த நிலைக்கு என்ன இருக்குது எப்படி போகலாம் அப்படின்றது தெரியும் நீங்கள் அப்படியே வெறுமனமே படிச்சுட்டே போய்ட்டு இருந்தால் மட்டும் உங்களுடைய ஸ்கோர் வந்து எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறன்றதை கண்டுபிடிக்க முடியாது அதனால் டெஸ்ட்டு வந்து மஸ்ட்டுங்க அதனால் ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோஸ்க்கான ஒவ்வொரு டெஸ்ட்டையும் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக இந்தியன் கான்ஸ்டியூஷன்லன்ற பகுதியில் குறையாமல் வந்து பத்துலேருந்து பன்னிரெண்டு கேள்விகளை வந்து ஒவ்வொரு தெருவில் கேட்குறாங்க அதனால் அந்த பகுதியில் இருக்கிறது எளிமையாக வந்து நீங்கள் பண்ணுன்னா ரெகுலராக டெஸ்ட் போட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்